எனக்கு அம்மா சொன்ன மார்கண்டேயன் கதை அப்போது நினைவுக்கு வந்தது. ஈசனை இருக பற்றிக்கொள்வாரை யமன் நெருங்குவதற்கு அஞ்சுவான். ஈசன் எங்கே? அவன் எங்குதான் இல்லை? நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவன் இந்த நீர் சுழலில் மட்டும் இல்லாமல் போய்விடுவானோ? சுழலில் பாய்ந்து மூழ்கிய ஆதி எந்திரம் போல துளாவினான். ஆதியின் கையில் சங்கரனின் குடுமி சரியாய் சிக்கிற்று. நீரடியில் சங்கரனின் சித்தத்தில் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை தழுவி கொள்வதும் எருமை கிடாவின் மீது பாசகயிற்றை சுழற்றி வரும் யமனும் ஒரு நாடகம் போல் தெரிய, ஒரு காட்சி போல் விரிய, கண்ணங்கரையல் என்ற சிவலிங்கம் நீரடியில் கண்முன் எழுந்தது. அவன் அதை ஆறத் தழுவி கொண்டான். மரணத்திடமிருந்து இரண்டு உயிர்களும் தப்பி கரையேறின. ஒரு உயிர் இன்னொன்றை சுமந்து சங்கரன் வெகுநேரம் மூர்ச்சையாக கிடந்தான். கரை மீது கொணர்ந்து அவனை குப்புற கிடத்தி முதுகில் அமர்ந்து வாயாலும் மூக்காலும் தண்ணீர் வெளிவர தான் அறிந்த வித்தையெல்லாம் செய்தான் ஆதி. அவன் இடுப்பில் இறுக்கி கிடந்த வஸ்திரங்களை அவிழ்த்து இறுக்கத்தை தளர்த்தினான். பின்னர் எல்லாவற்றையும் உரித்து போட்டான். சங்கரன் கௌபீனத்தோடு தரையில் கிடந்தான். சிறிது நேரத்திற்கு பின் அவனுக்கு பிராஞ்சை வந்தபோது அவனது உலர்ந்த வஸ்திரங்களை ஆதி எடுத்து கொண்டு வந்தான். பிராங்கே வந்ததும் சங்கரன் துள்ளி எழுந்து உட்கார்ந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அர்த்தம் துணிக்க உறக்கச் சிரித்து கொண்டனர். சாமி, நீ கெளிச்சிட்ட என்று அவனை பாராட்டி ஆதி சிரித்தான். சங்கரன் மனத்துக்குள் ஏதேதோ சுலோகங்களை முணங்கி கொண்டிருந்தான். எதிரே வந்து நின்ற ஆதி தன்னை மரணத்திலிருந்து மீட்ட சிவனே போல் தோன்றினான். தூரத்தில் அக்கறையில் தெரிகின்ற அக்ரஹாரத்தையும் சிவன் கோயில் கோபுரத்தையும் சங்கரனின் கண்கள் வெறித்தன. அவன் தன் மனதுக்குள் சொல்லி கொண்டான், இனி நான் தெய்வத்தை வணங்கும் போதெல்லாம் இவனையே வணங்குவேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உடலில் உயிர் உள்ளவரை ஈசனை நமஸ்கரித்து கொண்டுதான் இருப்பேன். அப்போதெல்லாம் என் மனதுள் ஈசனின் வடிவமாய் இவன் உருவமே துவங்கும். என்ன சாமி அப்படி பார்க்குறீ? நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ சொல்லல போய் நீ சிக்கிறதுக்குள்ள உன்னை நான் பிடிச்சிட்டேன். நான் போவாதே போவாதேன்னு அலறிக்கினே இருந்தேன், நீ அங்கேயே போய்கின்னு இருக்கிய சாமி என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தான் ஆதி. இத்தனைக்கும் நடுவில் ஆதி தீண்டிவிட்டு தனது உலர்ந்த வஸ்திரங்களை தொட முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் சங்கரன். ஆதி, உன் கையால் எடுத்து அந்த துணியை ஜலத்தில் போட்டுட்டேன், நான் பிழிஞ்சு எடுத்துடறேன் என்றான் சங்கரன். அதாவது ஆதி, உன் கையால் எடுத்து அந்த துணியை ஜலத்தில் போட்டுடேன், நான் பிழிஞ்சு எடுத்துடுறேன். ஆதி சிரித்தான், சங்கரனும் சிரித்தான். ஈரம் இருந்தால் தீட்டு கிடையாது, எல்லாம் உலர்ந்து போனால்தான் தீட்டு என்று விசித்திரமே முணங்கினான் சங்கரன். ஆனாலும் தனது செய்கைக்காக அவன் உள்ளூர வெட்கப்பட்டு விட்டான். வெட்கம்தான் பட முடிகிறதே தவிர சில காரியங்களை விட முடிகிறதா? அதெல்லாம் சரிதான் சாமி, ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமோ என்பதாக சமாதானம் கூறினான் ஆதி. ஆற்றின் அக்கறையில் அன்று அவர்கள் பொழுது போக்கினார்கள். பக்கத்தில் பறைசேரியும் சுடலையும் தெரிந்தன. நல்ல வேளையாக அவர்களையோ நடந்த இங்கு அல்லது நடக்காமல் தவிர்ந்த விபத்தை பற்றியோ யாரும் அறியாதிருந்தனர். அப்பாவுக்கு தெரிந்தால் என்கின்ற நினைவே சங்கரனுக்கு குலை நடுக்கம் ஏற்பட்டது. ஆனாலும் அன்று இரவு அம்மா சாதம் பரிமாறும் பொழுது இந்த சம்பவத்தை அவளிடம் மறைக்க முடியாமல் அவன் விவரித்தான். அம்மா கேட்டு மனம் பதறிப்போனாள். அவள்தான் முதல் முதலில் சொன்னாள், ஈஸ்வரனே அந்த பறைச்சிறுவன் கோலத்தில் வந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று. அதை தொடர்ந்து அவள் ஒரு கதையும் சொன்னாள். ஆதிசங்கர தன்னோட சிஷ்ய பரிவாரங்களோட எங்கேயோ ஒரு வனாந்தரத்தில் ஒரு ராத்திரி தங்கியிருந்தாலாம். சிஷ்யால் எல்லாம் போஜனத்துக்கு தீ மூட்டி ஆகாரம் சமைச்சாலாம். இதையெல்லாம் அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒளிஞ்சுட்டு ஒரு சண்டானன் பார்த்துட்டு இருந்தாலாம். சங்கரர் இதை கவனிச்சுட்டு பேசாமல் இருந்தாலாம். சிஷியர்கள் ஆச்சாரியாளுக்கு ஒரு கவலம் அன்னம் கொண்டு நிவேதனம் மாதிரி தந்தாலாம். அவளையெல்லாம் நீங்கள் போய் ஆகாரம் பண்ணுங்கன்னு அனுப்பிட்டு அவளுக்கு தெரியாமல் தன் கையில் இருந்த கவலத்தை கொண்டு போய் ஒளிஞ்சுட்டு ஒரு அந்த அவனுக்கு தந்து யாரும் பார்க்காம சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்தாலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கையில் சாதத்தை கவலத்தை ஏந்திண்டு அவன் வந்து சுவாமிகள்கிட்டே சொன்னானாம், யாரும் இல்லாத இடம்னு ஒன்று இல்லையே சாமி, எல்லா இடத்துலையும் பரமசிவன் நின்றுண்டு பார்க்குறானே நானாம். உடனே ஆச்சாரிய சுவாமிகள், நீயே என் குரு என்று அவனை நமஸ்காரம் பண்ணிண்டாலாம். பரமேஸ்வரனே ஒரு புலையனா வந்தான்னு அப்புறம் எல்லோரும் தெரிஞ்சின்றாலாம் என்று அம்மா கதையை சொன்னாள். சங்கரன் கண்களை மூடி மனதுக்குள் ஆதியின் உருவத்தை வணங்கினான். அன்று முதல் ஒவ்வொரு நேரமும் அவனை வணங்கி கொண்டுதான் இருக்கிறான். அதெல்லாம் ஆதிக்கு தெரியாது. ஆதிக்கு தெரிய வேண்டுமோ? ஒரு தீண்டத்தகாத சிறுவனை தெய்வமாக சங்கரன் வணங்குகிறான்.
ஈஸ்வரனே புலையனாக வருவான் என்றாள் என்கிறாள் அம்மா. அந்த புலையர்களை ஆலயத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்கிறார் சித்தப்பா. அதை எதிர்த்து உயிரை கொடுத்தேனும் தடுப்பேன் என்று உறுதியாக நிற்கிறார் அப்பா. மகா சிவராத்திரிக்கு இன்னும் கொஞ்ச நாள்தான் இருக்கிறது. சதாசிவம் கொட்டி முழுக்கிய தமுக்கோசையும் கூவி பரப்புகிற கொள்கைகளும் வீட்டில் கூடத்தில் குமுறி கொட்டியிருக்கிற அப்பாவும் சங்கரன் மனதில் குழம்ப அவன் ஆதியை கேட்டான். சித்தப்பா உங்களை எல்லாம் ஆலய பிரவேசம் பண்ண வைக்க போகிறாராம், நீயும் போவா இல்லையோ? ஆதி தலையை குனிந்து கொண்டு பதில் சொன்னான். நான் போக மாட்டேன் சாமி. சங்கரன் வியப்புடன் அவனை வெளியுயர்த்தி பார்த்தான். ஏன் அப்படி? அவர் உன்னோட ஆசிரியருங்கிற முறையில் உன்னை கட்டாயப்படுத்தினால் என்ன செய்வே? ஏதோ ஊரில் இருக்கிறவா சில பேர் ஆலய பிரவேசத்தை எதிர்க்கிறாங்கிறதுக்காக உன் குருவை எதிர்த்து நீ எப்படி நடக்க முடியும்? எனக்கு கூட அதில் விருப்பம் இல்லைன்னு நீ நினைக்கிறாயா? அதனாலே போக மாட்டேன்னு சொல்கிறியா? அப்படித்தான் வச்சுக்கோய சாமி. நம்ம வர வேணாம்னு சொல்கிற இடத்துல நாம் போகலாமா சாமி? என்னை தொடாதாங்கிறவளே நாம் தொடலாமா சாமி? என்னை தொடுறதுக்கு உனக்கு எவ்வளோ கூச்சம் இருக்கோ அதே மாதிரி உன்னை தொடுறதுக்கும் எனக்கு கூசுது சாமி. ஆனால் அன்றைக்கி நீ ஆற்றுலே போனையே அந்த கூச்சம் அப்போ உனக்கு இருந்துதா எனக்கு இருந்துதா? அப்படி ஒரு அவசியமாக என்ன கோயிலுக்குள்ளே நம்ம போகிறது? சாமி கோயிலுக்குள்ளே மட்டுமா இருக்குது என்று அவன் பேசி கொண்டிருந்தது சங்கரனுக்கு அவன் மீது மேலும் மரியாதையை ஏற்படுத்தியது. சித்தப்பாவுக்கு ஏன் இந்த நியாயம் புரியவில்லை என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகையில் அதற்கு பதில் கூறுவது போல ஆதி சொன்னான். காந்தி மகாத்மா சொல்லிட்டார்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது தான். அதனாலே தான் நம்ம ஆசிரமத்தை ஐயர் சாதி சனம் எல்லாத்தையும் விரோதிச்சுட்டு எப்படியாவது ஆலய பிரவேசம் பண்ணிடணும்னு நிற்கிறாரு. எங்கள் சேரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஊர்க்காரங்களுக்கு பயந்துட்டு போக மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் பேர் அந்த ஐயர் சொல்கிற நியாயத்துக்கு கட்டுப்பட்டு போகத்தான் போவாங்க. ஒரு நாள் தானே சாமி அந்த கூத்து. அப்புறம் நம்ம அப்பையர் எதுக்கு அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணிடுவார். நம்ம பறையன்களுக்கு இப்போ கோயில் தரிசனம் இல்லாமல் தான் குறை ஏறி கூத்தாடுதோ என்றான் ஆதி. மற்ற நியாயமெல்லாம் இருக்கட்டும் சாமி, நமக்கு நிஜமாலும் பக்தி இருந்தால் தெய்வம் நம்மக்கிட்ட வராத சாமி. எல்லோரும் வேண்டாம்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு எதுக்கு சாமி நாம் போகணும்? மானத்துக்கு பயந்து தான் நான் மாட்டேன். பெரிய ஐயர் ரொம்ப தான் உடஞ்சி போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் காந்தி இருக்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் யாரும் தலைவர் கிடையாதா என்று கேட்டான் ஆதி. சங்கரனுக்கு அந்த தலைவரின் நினைவு வந்தது. மானசீகமாக அவரை மனதுக்குள் எண்ணி நமஸ்கரித்து விட்டு சொன்னான், உண்டு உண்டு, எங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஜெகத்தின் தலைவர் அவர். அவரை தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு ஒரு தடவை கிட்டியிருக்கிறது. அப்பா அடிக்கடி போய் அவரை தரிசனம் செய்வார். ஆதி, நீ சொல்வது தான் சரி. இங்கே கிடந்து தவித்து கொண்டிருப்பதை விட அப்பா ஒரு முறை ஸ்ரீ மடத்துக்கு போய் வர்றது நல்லதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு இந்த யோசனையை வராது குறித்தும் இவனுக்கு வந்ததற்காகவும் ஆதியை பாராட்டினான் சங்கரன். தமுக்கு சத்தம் ஓய்ந்ததும் கோயில் மணி முழங்கிற்று. அக்ரஹாரத்து தெருவில் எல்லா வீடுகளிலும் மாடப்பிறையில் மாலை விளக்கு ஏற்றப்பட்டது. இருளில் பறைசேரியில் அடுப்பு எரிகிற வெளிச்சம் தூரத்தில் தெரிந்தது. கண்ணங்கரையில் என்று சங்கராபரண ஆறு இறைச்சிலிட்டவாறு கண்ணுக்கு தெரியாமல் ஒரே இருளாக ஓடியது. ஆற்றின் அக்கறையிலிருந்து ஏழை ஆதி, இந்த கரையை அவன் குரல் எட்டுகிற வரைக்கும் நீட்டி முளைக்கினான் மாறி. கும்பிடுறேன் சாமி என்று எழுந்து நின்று சங்கரனிடம் விடைபெற்று கொண்டு துரட்டிக்கோளுடன் நடந்தான் ஆதி. அவன் மூங்கில் பாலம் கடந்து போகிற வரை இருளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்த சங்கரன் எழுந்து அக்ரஹாரத்தை நோக்கி நடந்தான். அவன் வீட்டிற்கு வந்தபோது கூடத்தாரையில் சித்தியை சுற்றிலும் எல்லோரும் நின்றிருந்தார்கள். அவள் அடிக்கடி இந்த மாதிரி பயம் காட்டுவாள். நோயாளியான அவளுக்கு தினந்தோறும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்தான். அம்மா